இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உரிமை தொகை இன்னும் வரவில்லையா இந்த தேதி வரை காத்திருங்கள் வெளியான முக்கிய அறிவிப்பு மகளிர் உரிமை தொகை திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்று காஞ்சிபுரத்தில் தொடங்கி வைத்தார் ஆனால் நேற்று பலருக்கு வங்கி கணக்கில் ரூபாய் ஆயிரம் வரவு வைக்கப்பட்டது அத்துடன் பலருக்கு நீங்கள் கலைஞர் தொகை திட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டுள்ளவர்கள் மாத மாதம் உங்களுக்கு தொகை கிடைக்கும் என்ற எஸ்எம்எஸ் வருகிறது தமிழ்நாடு முழுவதும் இத்திட்டத்திற்கு ஒரு கோடி ஆயிரத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் தேர்வு செய்யப்பட்டு பயனாளிகளின் வங்கிக் கணக்கு சரிபார்க்கும் நடவடிக்கை நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் தமிழா தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் பயனாளிகளுக்கு ஒரு ரூபாய் அனுப்பியும் சிலருக்கு அந்த ஆயிரம் ரூபாயும் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த தகவல் எஸ்எம்எஸ் வாயிலாக பயனாளிகளுக்கு தெரிவிக்கப்பட்டு வருகிறது ஆனால் முதலில் ஒருவருக்கு ஒரு ரூபாய் அனுப்பி சோதிக்க முடிவு செய்து பணத்தையும் அனுப்பியுள்ளனர் ஆனால் ஒருவருக்கு ஒரு ரூபாய் அனுப்பினால் மொத்தம் ஒன்று புள்ளி ஆறு கோடி செலவாகும் என்பதால் ஒரு ரூபாய் அனுப்பி சோதிக்கும் முறையை கைவிட்டுள்ளார்களாம் அதற்கு பதிலாக பத்து பைசா அனுப்புகிறார்தாம் அப்படி பத்து பைசா அனுப்பினாலும் பத்து லட்சத்தி ஆறாயிரம் செலவாகும் நேற்றே பலருக்கு எஸ்எம்எஸ் வந்த நிலையில் இன்னும் பலருக்கு அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது வரும் பதினெட்டாம் தேதி வரை பணம் அனுப்பும் பணியினை வருவாய்த்துறை அதிகாரிகள் மேற்கொள்ளனர் அதற்குள் தேர்வு செய்யப்பட்ட மெசேஜ் அல்லது பணம் ஆகியவை வரும் ஒருவேளை நிராகரிக்கப்பட்டாலும் அதற்கான எஸ்எம்எஸ் அனுப்பி அதற்கான எஸ்எம்எஸ் அனுப்பி வைக்கப்படும் அவர்கள் இ சேவை மையங்கள் மூலமாக மேல்முறையீடு செய்து பணத்தை பெறலாம் எனவே பணம் வரவில்லை எஸ்எம்எஸ் வரவில்லை என்றால் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி வரை காத்திருங்கள் நன்றி நண்பர்களை இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ்